இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதினா ரைஸ். புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரியா, அஜயோடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேயா, முதல்ல வந்து ஒரு புழுங்கரிசி அல்லது ஸ்டீம்டு ரைஸு, அது வந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் ஊறப்படுங்க. சரியா, அப்புறம் இதை வடிச்சிடணும். இப்போ இதை வடிச்சிருவோம், தண்ணியை வடிச்சிருவோம். இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஊறியிருக்கு, அரை மணி நேரம் மேக்ஸிமம் ஊறப்படுங்க, அவ்வளோதான். இதை வடிச்சாச்சா? இதுதான் ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சு தண்ணியை வடித்தது. புழுங்கரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பொன்னி புழுங்கரிசி. வெங்காயத்தை அரிஞ்சுங்க, ஒரு வெங்காயம் எடுத்துங்க, அதை அரிஞ்சுங்க. வெங்காயத்தை அரிஞ்சாச்சு. அப்புறம் வந்து பூண்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு, பாருங்கள் 7-8 பல்லு பூண்டு வச்சுங்க. அப்புறம் ஒரு கொத்து புதினா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் எடுத்துங்க. சரியா, இது இப்போ வந்து இது எல்லாத்தையும் போட போகிறோம். நம்ம பூண்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுருங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் இங்கே, தெரியுதா? ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூண்டு, வெங்காயம், ஜீரகம், புதினா, கொத்தமல்லி இதை வந்து மிக்சியில் போடுங்க. போட்டாச்சு, மிக்சியில் போட்டு இது நல்லா இது நல்லா அரைக்கணுங்க. அதை நல்லா மையா அரைக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க, இல்லை இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் அதை போட்டுருங்க. போட்டுட்டு அதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க, அதுதான் அரைபடும். பார்த்தீங்களா, நல்ல மையை அரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக அரைஞ்சிரும், அவ்வளோதான். ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டால் போதும், பிளேடு நனையிற அளவுக்கு. சரியா, அடுத்தாப்புல அடுப்பு மூட்டுங்க, குக்கரை வைங்க. குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன், அதனால நெல் இருக்காது, ஆயில் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆயில் அவ்வளோ, 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. ரைட்டா, இப்போ வந்து
என்ன பண்ணணும்னா லவங்கப்பட்டை இருப்பாங்க, லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை ஒரு 4 கிராம்பு, அப்புறம் இந்த இதுக்குள்ள ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் தெரிஞ்சது, இந்த ஃப்ளவர் இந்த பூன்னு சொல்லுவாங்க அந்த பூ போடுங்க. அப்புறம் இந்த பூ கிடச்சிதுன்னா, மசாலா பூ கிடச்சிதுன்னா அதையும் போட்டுருங்க. அப்புறம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுங்க. அப்புறம் ஒரு ஏலக்காய், ஏலக்காய் கருப்பாக இருக்கணும், ஏலக்காய்க்குள்ளே கருப்பாக இருந்தால் நல்ல ஏலக்காய்ன்னு அர்த்தம். இது ஒரு பாருங்க, ஒரு ஏலக்காய் போட்டால் போதும், நல்ல ஏலக்காய் இருந்தால் ஒன்று போடுங்க. அவ்வளோதான். இதோட கொஞ்சமாக கடுகு, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. சூப்பராக எல்லாம் தயாராகுது. அடிக்குதா? அடுப்பு சின்னது பண்ணிட்டுங்க. 2 கொத்து கருவேப்பிலை, சரியா? கருவேப்பிலை போடுங்க. நல்லா பிரட்டியாச்சு. இப்போ வந்து இந்த புதினா அரைச்சி வச்சுருக்கோமே அதை ஊற்றுங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுங்க, போதும். ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போடுங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சு, இந்த கலவை, இந்த கலவை இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் கொதிக்க விடுங்க, இதை லைட்டாக இதை கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அப்புறம் இதில் தண்ணியை ஃபுல்லாக ஊற்ற வேண்டியதான், தண்ணியை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ அரிசி வந்து, புழுங்கரிசி வந்து ஒரு அழகாக ஊற வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து 2 அழகாக தண்ணி ஊற்றணும். அதான் அந்த கணக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றினியாக குழஞ்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பூஜினி எல்லாம் போட்டாச்சு, இது கொதிக்கவும் கொதிச்சாச்சு. இதில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை போட வேண்டியதான். இந்த அரிசி இதில் போட்டுருவோம், சரியா? இதை போட்டாச்சுங்க, நல்லா பரட்டி விடுங்க. பாருங்க நல்லா பரட்டி விடுங்க. டை சொல்கிறது நல்லா பரட்டி விட்டீங்களா? நான் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும்னு பார்ப்பேன், அதனால் வந்து 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றப்படுறேன், சரியா? ஆல்ரெடி ஏன்னா அரிசி ஊறி இருக்குது, அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும். இதில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த 2 டம்ளர் தண்ணியை ஊற்றப்படுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரா. என்ன பண்ணணும், கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், நல்லா கொதி வந்ததுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம்
லிட்டை போட்டு மூடி விசிலை விட்டு ஒரு விசில் போதுங்க, ஏன்னா ஊற வச்சாச்சு அரிசி அரை மணி நேரம். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டுங்க, அவ்வளோதான். ரைட், குக்கர் போட்டு மூடியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ வந்து இது லிட்டை போட்டு மூடிட்டேன். அடுத்தால அவ்வளோதான், குக்கருக்கு விசிலை போட்டாச்சு. ஓகே, ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்க, நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி, அவ்வளோதான். சூப்பராக புதினா ரைஸ் பொல பொல பொலப்பலன்னு இருக்கு பாருங்கள். எடுத்து அப்படியே ஹாட் பேக்கில் மூடி வச்சுட்டா முடிச்சு போச்சு வேலை. அவ்வளோதாங்க, நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு. சூப்பர் புதினா ரைஸ் சமைச்சு சாப்பிடுங்க. வீட்டுக்கு வர விருத்தாளிங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அஜயோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா, பெல் ஐக்கான் அமுத்துனீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிபீஸ்லாம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புதினா ரைஸை, புதினா ரைஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதெல்லாம் தனித்தனியாக விழுந்து பாருங்க. பாருங்க மக்களே, போல போல புதினா ரைஸு ரெடி. 1.5 ஹாட் பேக் இருக்குது. இது 1.5 அழகு போட்டு பண்ணது. இது வந்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக சாப்பிடலாம். ஓகே, சி யூ, பை பை. என்ஜாய் பண்ணுங்கள் சண்டேயில் புதினா ரைஸ் பண்ணி சாப்பிட்டு.